அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை லோட் டெஸ்ட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ட்ரிபிள் சப்ஜெக்ட் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லோட் டெஸ்ட் ஆன் ஏ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். நாம ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்துக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் பாருங்க, 1 kVA 230 வோல்ட் / 115 வோல்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். தி பிரைமரி சைட் இஸ் கனெக்டட் வித் தி 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை த்ரூ அன் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் வாட் மீட்டர். தி அம்மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி பிரைமரி கரண்ட் ஐபி. The range is from 0 to 5 amps, MI instrument. And the voltmeter is used to measure the voltage taken by the primary winding. The range is from 0 to 300 volt. A wattmeter is connected with the primary winding. The rating of the wattmeter is 300 volt / 5 amps unity power factor. The connections are made as shown in the diagram. பிரைமரி வைண்டிங்குடன் ஒரு அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டர் வாட் மீட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு அம்மீட்டர் ஆனது பிரைமரி வைண்டிங் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டத்தினையும், வோல்ட் மீட்டர் ஆனது பிரைமரி வைண்டிங் எடுத்துக்கொள்ளக்கூடிய வோல்டேஜ் மற்றும் வாட் மீட்டர் ஆனது பிரைமரி வைண்டிங் எடுத்துக்கொள்ளக்கூடிய பவரினை அளப்பதற்காகவும் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது. சிமிலர்லி இந்த செகண்டரி சைட், அல்லது இந்த செகண்டரி வைண்டிங் இஸ் கனெக்டட் வித் தி லோடு வித் அன் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் அண்ட் எ வாட் மீட்டர். திஸ் அம்மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த கரண்ட் டேக்கன் பை த லோட் ஆர் த செகண்டரி கரண்ட் IS. அண்ட் இன் V, வோல்ட் மீட்டர் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த வோல்டேஜ் டேக்கன் பை த லோட் ஆர் த டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த செகண்டரி வைண்டிங். திஸ் வாட் மீட்டர் இஸ் யூஸ்டு டு measure the power taken by the load. Okay. The BPSC switch now is in off condition, so the transformer is not functioning. Now we are going to start the experiment. The load should be kept open. Load ஆனது off நிலையில் வைக்கப்பட வேண்டும். இப்பொழுது BPSC main switch-ஐ on செய்து primary winding-க்கு supply ஆனது தரப்பட வேண்டும். இப்பொழுது பிரைமரி வைண்டிங் வழியே எவ்வளவு மின்னோட்டம் செல்கிறது என்பது ஐபி எடுத்து டேபிளேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி வோல்டேஜ் டேக்கன் பை தி பிரைமரி வைண்டிங் எடுத்து டேபிளேஷன் பண்ணிக்கணும். பிரைமரி சைடு வைண்டிங்ஸ்ல WP என்பது பவர் டேக்கன் பை தி பிரைமரி வைண்டிங், அது நம்ம இங்க குறிச்சுக்கணும். எப்பவுமே வாட் மீட்டர்ல ரீடிங் எடுக்கும் போது வாட் மீட்டர் ரீடிங் வந்து மல்டிபிளிகேஷன் ஃபேக்டரால பெருக்கணும், அப்பதான் நமக்கு பவர் இன் வாட்ஸ்ல கிடைக்கும். சோ மல்டிபிளிகேஷன் ஃபேக்டரை நம்ம தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ரைட். இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங்க்கு நம்ம சப்ளை கொடுத்துருக்கிறோம். அப்படி சப்ளை கொடுக்கும் போது பிரைமரி வைண்டிங்ல ஒரு ஃபிளக்ஸ் ஆனது உருவாகி அந்த ஃபிளக்ஸ் ஆனது கோர்கள் மூலமாக செகண்டரி வைண்டிங்கை லிங்க் பண்ணும் போது செகண்டரி வைண்டிங்ல ஒரு EMF ஆனது தோற்றுவிக்கப்படுகிறது. அவ்வாறு தோற்றுவிக்கக்கூடிய செகண்டரி EMF தான் நமக்கு அவுட்புட்ல டெர்மினல் வோல்டேஜ் கிடைக்கும். சோ இப்போ லோடு ஆஃப் நிலையில் இருக்கும் பொழுது செகண்டரி வைண்டிங்கில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் தான் VSO என்று அழைக்கப்படுகிறது. சோ திஸ் VSO என்பது நோ லோடு செகண்டரி வோல்டேஜ் ஆகும். இப்பொழுது டிரான்ஸ்பார்மர் லோடு இணைக்கப்படாத நிலையில் சப்ளையுடன் இணைத்து துவக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நம்ம என்ன பண்ணோம், லோடினை வந்து நம்ம படிப்படியாக ஆன் செய்து படிப்படியாக அதிகரிக்க வேண்டும். இப்போ லோட ஆன் பண்றோம். லோட ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், செகண்டரி கரண்ட் போகும். அப்ப செகண்டரி கரண்ட் எவ்வளவு போகுது அப்படிங்கறத இந்த அம்மீட்டர் வந்து நோட் பண்ணி நாம என்ன பண்ணுவோம், செகண்டரி சைடு ரீடிங்கை குறிக்கணும். அப்ப IS என்பது செகண்டரி கரண்ட், அதே மாதிரி VS என்பது டெர்மினல் வோல்டேஜ் அல்லது லோடு வோல்டேஜ் டேக்கன் ஃப்ரம் தி செகண்டரி சைடு VS குறிச்சுக்கணும். WS என்பது வாட் மீட்டர் ரீடிங்கை மல்டிபிளிகேஷன் ஃபேக்டரால பெருக்கி த பவர் டேக்கன் பை த லோடு அப்படிங்கறத வந்து நம்ம இங்க குறிச்சுக்கணும். நல்லா கவனிங்க, லோடு ஆனது டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட இணைந்து இயக்கப்படும் பொழுது இந்த செகண்டரி கரண்ட் மற்றும் செகண்டரி வோல்டேஜ் இடையே உள்ள ஃபேஸ் ஆங்கிள் ஆனது இணைக்கப்பட்டுள்ள லோடின் தன்மையை பொறுத்து அமையும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் லோட எவ்வளோன்னா அப்போ விஎஸ்க்கும் ஐஎஸ்க்கும் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ இருக்கும், அதாவது இன்ஃபேஸ்ல இருக்கும். அப்போ இண்டக்டிவ் லோடாக இருந்தால் லேகிங் பவர் ஃபேக்டர் ஆகும், கெபாசிட்டி லோடாக இருந்தால் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் என இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லோடை இன்க்ரீஸ் பண்ணி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வெவ்வேறு லோடு நிலையில வந்து நமக்கு பிரைமரி கரண்ட், பிரைமரி வோல்டேஜ், பிரைமரி பவர் மற்றும் செகண்டரி கரண்ட், செகண்டரி வோல்டேஜ், செகண்டரி பவர் இவைகளை வந்து நம்ம நோட் பண்ணணும். கவனிங்க, இப்படி லோடு இன்க்ரீஸ் ஆக லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது செகண்டரி வயலில் உருவாகக்கூடிய ஃபிளக்ஸ் வந்து அதிகமாக வரும். இந்த செகண்டரி வயலில் உருவாகிற ஃபிளக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரைமரி வயலில் உருவாகிற மெயின் ஃபிளக்ஸ் வந்து என்ன பண்ணணும், அப்போஸ் பண்ணும். அப்போ இந்த ஃபிளக்ஸ் இந்த மெயின் ஃபிளக்ஸ் அப்போஸ் பண்ணும்போது இங்க உருவாகிற பேக் இஎம்எஃப் வந்து என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். சோ அப்படி குறையும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரைமரி சைட்ல இருந்து அல்லது சப்ளை சைட்ல இருந்து அதிகமான கரண்ட் ஐபியோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். சோ இந்த ஐபி இன்க்ரீஸ் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபிளக்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். தஸ் த பிரைமரி கரண்ட் பேலன்ஸ் த இஎம்எஃப் ஆர் பேக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் இன் த பிரைமரி வைண்டிங் வென் த லோட் இஸ் இன்க்ரீஸ். Thus, the transformer works under load conditions. இப்போ நாம் எடுத்த ரீடிங்ல இருந்து நாம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்பார்மரோட எஃபிசியன்சியை கண்டுபிடிக்கலாம் மற்றும் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்பார்மரோட எஃபிசியன்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா WS divided by WP. WS அப்படின்னா செகண்டரி பவர் divided by பிரைமரி பவர் இன்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபிசியன்சி பர்சன்டேஜ்ல கிடைக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பார்மரோட ரெகுலேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நோ லோடு செகண்டரி வோல்டேஜ் விஎஸ்ஓ இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் விஎஸ் செகண்டரி வோல்டேஜ் கழிச்சு டிவைட் பை நோ லோடு செகண்டரி வோல்டேஜ் எல்லாம் டிவைட் பண்ணி 100 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் கிடைக்கும். சோ ரெகுலேஷன் வி கேன் கால்குலேட் வித் திஸ் ஃபார்முலா விஎஸ்ஓ மைனஸ் விஎஸ் டிவைட் பை விஎஸ்ஓ இன்டு 100 இன் பர்சன்டேஜ். Thus, we can find out the efficiency and the voltage regulation of a transformer by conducting load tests. That's all in this video. Thank you.